ஹலோ கைஸ், வெல்கம் டு கோவை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், நெய், 1/2 லிட்டர் பால், சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை, 3 ஏலக்காய், சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை ஊற்றிக்கணும். பாலை ஊற்றிட்டு கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கிடும். இப்போ இந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 7 கவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட் பீஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். இந்த ப்ரெட் பீஸ்லாம் பாலில் அப்படியே ஊறி நல்லா அல்வா மாதிரி வரும். அது வரையும் மதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும், கை எடுத்தோன்னா அடி பிடிச்சினோம், வதக்கிட்டே இருக்கணும். நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஒட்டாமல் வரணும். இப்போ முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ரெசிபி வீடியோஸ் காத்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.